ஒன்றாம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் டாப்பாக அன்பு கொடுத்தவரால் காட்டுறவங்க என்ன அன்பு 24 வசனத்தில் வாசி லூக்கா 1 அதிகாரம் 24 அந்நாட்களுக்கு பின்பு அதற்கு மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் இந்த வார்த்தை சொல்றாங்க அப்படின்னாக்கா 31 இருந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் தேவதூதன் 30 இருந்து சொல்றார் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே நீ பயப்படாதே என் கடவுள்கிட்ட கிருபை பெற்றிருந்த நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் இயேசு என்று பேரிடுவாயாக பாருங்க ஒரு கன்னி பொண்ணை பார்த்து ஒரு தூதன் வந்து தரிசனத்துல வந்து நிக்கிறாரு நேரில் வந்து நிக்கிறாரு அந்த அம்மா கிட்ட சொல்றாரு மரியாளே நீ பாக்கியவாதி நீ கடவுள்கிட்ட கிருபை பெற்ற மரியாதை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறப்ப நல்லா நோட் பண்ணிங்கன்னா மரியாதை யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த மரியாதை யாரு இயேசுவின் தாய் ஆகிய மரியாதை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்றத ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அல்ல இல்லையா இப்போ 34 வாசிங்க அதற்கு மரியாதை தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியலைன்ற நான் கர்ப்பவதி எப்படி ஆக முடியும் நான் புருஷனை கூட அறியலையே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே எப்படி நான் ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற முடியும் இது சாத்தியமா அப்படின்ற அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பிரதியோத்திரமாக நிலநிதம் தென்னப்படும் 37 வசனம் ஒன்றுமில்லை என்றார் 38 வசனம் அதற்கு மரியாம் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றால் பாருங்க இப்போ மரியாதை கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன மாதிரி வார்த்தை பாருங்க இயேசுவின் தாய் தானே மரியாதை அவங்க சொல்ற வார்த்தை என்ன இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை நல்லா கவனிக்கணும் மரியாதை சொல்ற வார்த்தை விவிலியத்தில் இருக்குது ஆர்சி பைபிள் இந்த யார் பாசிரியார் நல்லா சூப்பராக இருக்கிறதுல இன்னும் தெளிவாக ஆனால் அதை அவங்க எடுத்து சொல்ல மாட்டான் இதெல்லாம் எடுத்து விலக்கி சொல்ல மாட்டான் ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு அந்த வார்த்தை சொல்லுது 38 வாசனம் வாசிக்க மாதிரி லூக்கா 1:38 விபிலியம் ஆர்சி பைபிளில் வாசிக்கப்படுது கேளுங்க மரியா நான் ஆண்டவரின் அடிமை உங்களுடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் பாருங்க மரியாதை சொல்ற ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு நான் அடிமை உங்க சொற்படி நான் அப்போ என்ன சொல்ல வர நல்லா கவனிக்கணும் இன்னான்ற தேவதூதன் வந்து நீ கர்ப்பவாதி ஆகி ஒரு குழந்தை பிறப்பாங்க அந்த அம்மா கேட்குது நான் கல்யாணம் ஆகலையே எப்படி இது அப்படிதான் ஆமா தான் கடவுளுடைய மகிமை உங்க வயசுல ஒரு குழந்தை பிறப்ப அவர் இயேசுன்னு பேரு வை அப்படின்றாரு இப்போ இந்த அம்மா கிட்ட நான் சொல்றேன் ஒத்துக்கம் அந்த அம்மா இல்லை உங்க அம்மா அப்பா தான் ஒத்துவாங்க அந்த அம்மா இடம் கொடுக்கு இல்லையா என்ன மாதிரி இதுதான் தியாகம் பாருங்க என்ன அன்பு கூடுறாங்க கடவுள்கிட்ட மரியாள அன்பு அல்லேலூயா மரியாளின் அன்பு தேவனிடத்தில் மரியாள் எப்படி அன்பு கூடுறாங்கன்றத பார்த்துங்க அவர் சொல்றாரு உங்க வயத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அவருக்கு இயேசுன்னு பேர் வைன்றாரு இது எப்படி ஆகன்றாரு தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்றாரு உமது அடிமை நான் உம்முடைய சொற்படி எனக்கு நடக்கட்டும் யாருக்கிட்டையும் பர்மிஷன் எல்லாம் கேட்கல எங்க வீட்டுல ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் எங்க அம்மாவை கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்த ஒரு வாட்டி கனவு வந்து தேவதூதன் வந்தாரு இப்படி சொன்னாரு நான் சொல்லிடுறேன் அப்புறம் என்ன நடக்கட்டும் நீங்க எந்த வார்த்தையும் சொல்லல அப்படியே அர்ப்பணிக்குது அப்படியா என் வயத்துல ஒரு குழந்தை பிறகுதா ரைட் ஓகே நான் அர்ப்பணிக்கிறேன் அல்ல இல்லையா அப்படி அர்ப்பணிக்கிறாங்க மரியாள் நான் உமக்கு அடிமை உங்களுடைய சொற்படி எனக்கு உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டன்றார் எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க காதல கருத்து கைக்கு இப்போ உண்டியில் போடுங்கன்னு சொல்ல போகிறேன் எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க ஐயோ காதல கருத்தா கணவர் ஆட்சி விடுவார் வீட்டில் திட்டி விடுவாங்க என்னை உண்டியில் ஆக்கி விடுவாங்க மரியாள் தன்னுடைய சரீரத்தையே கடவுளுக்கு கொடுக்கும்
நாட்களிலே மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் சகரியன் வீட்டுக்கு பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினான். கேட்ட பொழுது அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றால் பாருங்க 46 வசனத்திற்கு மரியாள் சொல்றாங்க. அப்பொழுது மரியாள் பாருங்க யார் மகிமைப்படுத்துறாங்க, யார் மகிமைப்படுத்துதான், மரியாள் தன்னுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நாம தான் இன்னைக்கு இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மரியாள் மகிமைப்படுத்துங்கிறாங்க. மரியாள் யாரை மகிமைப்படுத்துறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்து. இதை நம்ம சிந்திக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசந்த வாசிமா அந்த பைபிள்ல அது 46 என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது. பாருங்க அடுத்த வசனத்துல பாருங்க, மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. என்னுடைய மீட்பராம் கடவுளை குறித்து, என் மீட்பராம் இதில் இந்த பைபிள்ல வாசிங்க, என் ஆவியின் ரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. என் ஆவியின் ரட்சகராகிய மரியாள் சொல்றவர் என் மீட்பர் என்ற மீட்பர்னா என்ன, ரட்சகர். அல்லேலூயா. அப்ப மரியாளே ரட்சிக்கிறவர் யாரு, அந்த பைபிளையும் வாசிட்டோம். மரியாளே அந்த அம்மாவே சொல்ற வார்த்தமா, நான் சொல்லல. அந்த அம்மாவே முதல்ல அடிமைந்து, ரெண்டாவது என் ரட்சகர் இருந்து, மூணாவது என் கர்த்தரே நான் மகிமைப்படுத்துகிறேன் என் ரட்சகர் இருந்து. மரியாள் ஆண்டவர் என்ன சொல்றது, என் ரட்சகர், என் மீட்பராம் தேவனை கடவுளை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ மரியாள் எவ்வளோ ஒரு தியாகம் பண்ணுறாங்க, எவ்வளோ அன்பு கூடுறாங்கன்றத காண்பிக்கிற அடுத்த வசனம் வாசி. அந்த அம்மாவை திருப்பி அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, வாசிமா அதான், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த அம்மாவை சொல்லிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா, இதோ அடிமையின் தாழ்மையே. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவங்களை என்ன சொல்லிக்கிறாங்க, அடிமை அடிமைன்றாங்க. அடிமையின் தாழ்மையே நான் எங்கேயோ எப்படியோ ஒரு நூல்ல இருந்தேன், என்ன என் வயிற்றுல வந்து குழந்தை பிறப்புன்னு சொல்றாரு. இந்த அடிமையின் தாழ்மையும் நினைச்சாரு, என்னையும் நோக்கி பார்த்தாருன்னு சொல்லி தன்னை அப்பளவாய் தாழ்த்தி தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அன்பு கூறுகிறார்கள். அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அந்த அம்மாவே சொல்றாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அந்த பைபிள்ல வாசிமா, ஏனெனில் கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர்கள் என்பார். வல்லவராம் கடவுள் அரும்பெரும் செயல்கள் அந்த அம்மா தூயவர். அந்த அம்மா அடிமைன்றாங்க, தாழ்மையை நினைச்சு பாக்குறாருன்றாங்க. எனக்கும் ஒரு கிருபையை கொடுத்தாரு, இது முதல் இந்த உலகமே என்ன வந்து பாக்கியவதி பெண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கடவுளுக்கு என்ன அர்ப்பணித்து இருக்கிறேன், என் வீட்டில் ஒருத்தருக்கு இடம் கொடுக்குற மாதிரி அவருக்கு என்னுடைய வயிற்றுல இடம் கொடுத்துருக்குறேன். என் வயிற்றுலேயும் ஒரு கர்ப்பமாக உண்டாகி ஒரு குழந்தையாக பிறக்கிற அளவுக்கு அவருக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறான். இல்லை இல்லையா, என்ன மாதிரி அன்பு பாருங்க. அந்த மாதிரி உங்களில் யாராவது ஒரு இடம் கொடுக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. 10 ரூபாய் காணிக்க கொடுக்கறதுக்கே யோசிக்கிறீங்க, இடம் தான் கொடுக்க போறீங்க. அதனால தான் ஆண்டவர் மரியாதை செலக்ட் பண்ணாரு. அந்த அம்மா அவ்வளோ தாழ்மையா இருக்குது, அடிமைன்ஸு தன்னை தாழ்த்துது. தன்னை கடவுளுக்கு எந்த அளவுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது. அலையிலா அதான் 50 வசனம், அவருடைய இரக்கம்
அவருடைய இரக்கம். இன்னொரு வார்த்தையை சொல்றது, அவருடைய இரக்கம் யாருக்கு இருக்குதா? அவருக்கு பயந்தவர் யாரோ அவங்களோட தலைமுறை தலைமுறை கிடைக்குது. என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் மரியாதைக்கு பயப்பட வச்சுட்டாங்க. மரியாதை சொல்ற வார்த்தை, யாரு ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ அவங்க தலைமுறை தலைமுறைக்கும் கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும். இந்த அம்மா சொல்லுது கடவுளுக்கு யார் பயப்படுறாங்களோ. ஆனா நம்ம அவங்க எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, மரியாதைக்கு யார் பயப்படுறாங்களோ. மரியாதை எவ்வளவு ஒரு வார்த்தை, அந்த மரியாதை புஸ்தகத்தை இவங்க படிச்சாலே தெளிவு ஆகிடுவாங்க. மரியாதை தன்னை அவ்வளோ தாழ்த்தி சொல்றாங்க, கடவுளுக்கு யார் பயப்படுறாங்களோ. எனக்கு பயப்படுவான்னு மரியாதை சொல்ல அப்படின்னு இவங்க ஆக்கிட்டாங்க. இப்படி ஒரு தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு முதலிடமோ முக்கியத்துவமோ அந்த அம்மா கொடுக்குறாங்க. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிச்சிங்க பாருங்க, நம்ம ஆதியிலேருந்து அப்போதுலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு வரோம்? தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணிட்டாரு. மனுஷங்க தேவன் மேலே வச்ச அன்பை விளங்க பண்ணுறாங்க. எந்த பொண்ணாவது ஒத்துக்கம்மா, ஒரு தேவதூதன் வந்து சொன்னான் நீ கர்ப்பவதி ஆகிடுவேன், அது எந்த பொண்ணாவது ஒத்துக்கம்மா, எங்கள் அப்பா அம்மா விட்டுருவாங்களா என்ன, அடிப்பாங்க இந்த ஊர் சும்மா விடம்மா, இப்படியெல்லாம் எவ்வளோ கேள்வி எழுப்போம்மா. ஆனால் அந்த அம்மா தான் எதுவும் பொருட்படுத்துக்காம அப்படியே அர்ப்பணிக்குது. இந்த அன்புக்கு நீ என்ன சொல்கிறேன், இதுதான் மரியாள் தேவனிடத்தில் வைத்த அன்பை விளங்க பண்ணுது. அதே மாதிரி கர்ப்பவதி ஆகுது, புருஷன் நிச்சயம் பண்ண மாட்டான், அவன் புருஷனை வந்து அதை ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் வாழ்கிறாங்க. பிரசவ காலம் வருது, நல்ல மாதிரியாக அந்த குழந்தை பிறகுது. அவங்க சொன்னபடியே தேவதூதன் சொன்னபடியே இயேசுன்னு பேரை வச்சு அதை அவர் கல்வாரி சிலுவையில் சாகுற வரைக்கும் அவங்க தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க. இதுதான் மரியாள் தேவனிடத்தில் கூர்ந்த அன்பை விளங்க பண்ணுகிறது. அந்த ஏழு விதவை தயவிலத்தில் வைத்த அன்பை ரெண்டு காசையும் கொடுத்துட்டு விளங்க பண்ணுகிறது. அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய கண்ணீரனாலே அவருடைய பாதத்தை கழுவி சுத்தமாக்கி அதனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு நம்மேல் பாவிகளாக இருக்கையில் நம்மேல் வைத்த அன்பை அவருடைய மரணத்தினால விளங்க பண்ணுகிறார். நீங்கள் எந்த வகையில் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க யோசிச்சு பார்த்து. இந்த பாவியான ஸ்திரீ அந்த வகையில் அன்பு கூர்ந்தது. அந்த ஏழு விதவை ரெண்டு காசையும் போட்டு அன்பு கூர்ந்தது. பவுல் சொல்கிறார், எந்த நல்லது கெட்டது என்ன கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்காது, அந்த அளவு நான் இருக்கிறேன்றாரு. மரியாள் தன்னுடைய கர்ப்பத்தையே சுமந்து ஆண்டவர் மேலே வச்ச அன்பை விளங்க பண்ணுகிறது. எந்த பொண்ணு ஒத்துக்கங்க, எந்த பொண்ணு ஒத்துக்கும் மரியாள் அதுக்கு ஒத்துக்குனா? அதான் சொல்கிறேன், அவர் மேலே வச்ச அன்பை மரியாள் விளங்க. ஆண்டவருக்கு நான் அடிமை, வல்லவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார், அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுடைய தலைமுறை தலைமுறை கடவுளுடைய இரக்கம் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூறுறீங்க, இனிமேல் எப்படி கூற போகிறீங்கன்றத தீர்மானம் பண்ணுங்கள். இனிமேல் நான் இந்த நாலு பேர் மாதிரி நான் இனிமேல் ஆண்டவர்கிட்ட அதிகமாக அன்பு கூற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்கிறவங்க நேர்ந்த உங்களுக்காக வச்சுருக்கேன்.